இப்போ வந்துட்டு ஆனந்தமான வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கைங்கிறது வந்துட்டு இயந்திரமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே நம்ம வந்துட்டு எப்படி இருக்கிறோன்னா, காலையில் எழுந்ததில் இருந்து ஒரே வேலை வேலை வேலை, எதுக்காக ஓடுறோம், நின்னா என்ன ஆயிடுவோமோன்ற பயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இது சரியான வாழ்க்கையா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஆனந்தம் அப்படிங்கிறது வேறு எங்கேயும் கிடையாது, நமக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஒருத்தர் வந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாராம், எப்போ எத்தனையோ வருஷமாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்காராம். அவர் வந்துட்டு அந்த பக்கம் வரவங்க போகிறவங்க கிட்டலாம் 10 பைசா 20 பைசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார், வரவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப காலம் ஆயிட்டு ஒருத்தர் கேட்குறாராம், என்னப்பா நீ இங்கேயே உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறியே, இந்த ஒரு பெட்டி ஒன்று இருந்து அது மேலே உட்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார், எப்போ பார் இந்த பெட்டி மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறியா, அந்த பெட்டியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்பாரான். அந்த பெட்டியில் தெரியல சார், நான் வருஷக்கணக்காக அது மேலே உட்காந்துட்ருக்கேன், ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு வரான். அப்படின்னா அதில் என்ன இருக்குது பாரு அப்படின்னா, அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார வந்துட்டு வைரமும் வைடூரியமும் எப்பயோ காலத்தில் வச்ச பொக்கிஷமாக அது இருக்குது அப்படியே. ஆனால் இது நாள் வரைக்கும் அவருக்கு தெரியல 10 பைசா 20 பைசாவுக்காக அவர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. அது போல தான் மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது வெளி உலகத்திலேயே ஓடிட்டு இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ளே இருக்குது ஆனந்தமாகட்டும் இன்பமாகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி ஒரு வேலை முடிஞ்சதுன்னா இன்னொரு வேலைக்கு ஓடுறோம், அந்த வேலை முடிஞ்சதுன்னா இன்னொரு வேலைக்கு ஓடுறோம். இப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு சிறு அமைதி அப்படிங்கிறது நமக்கு தேவை, ஒரு சிறு ஓய்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது. அதுக்காக தான் ஆனந்த வாழ்க்கைக்கு தியானம் அப்படிங்கிற இந்த தலைப்பை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இப்போ அதுக்காக முதல்ல பேச வரப்போகிறது, ஆனந்தம் அப்படிங்கிறது பல வகையில் இருக்குது, அந்த தலைப்பில் நம்மளுக்காக பேச வந்திருக்கிறாங்க திருமதி சுனிதா ஜெகதீஷ் அவர்கள். அவங்க வந்துட்டு கிரேட் மாஸ்டர். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க மெடிடேஷன் தெரியுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் மேடம் அவங்க குடும்பம் மட்டும்தான், சார் ஜெகதீஷ் சார். அவங்க வந்துட்டு ஒரு பல விதைகளை நாம் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எப்படி மரமாக வளர்ந்துருக்கோ, இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறதுக்கு அவங்க போட்ட விதைகள் தான் காரணம். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு குள்ளமாக இருந்தாலும் எப்பப்பாரு சுறுசுறுப்பாக சிரிச்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்கள பார்த்தா நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். இப்போது அவங்களுடைய ஸ்பீச் மூலமாக ஆனந்தத்தை நாமளும் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். வெல்கம் மேடம். ஸோ கிருஷ்ணகிரி பிரமிட் மெடிடேஷன் சென்டர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கே கங்க்ராச்சுலேட் பண்ணி கிருஷ்ணகிரி மாஸ்டர்ஸ்க்கு நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். கொடுத்த அவங்களுக்கும் அதை முன்ன நிறுத்து நடத்துவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கங்கள் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அவசியமானது இந்த மெடிடேஷன்ன்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு மனம் வரணும் இல்லையா? ஸோ நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுக்கலான்னு பெரிய மனம் பண்ணி அவங்க இடத்த கொடுத்துருக்காங்க. இடம் இருந்தால் போதுமா? அதை வந்து முன்ன நிறுத்து நான் நடத்துவேன்னு இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கே இப்போ காலத்தில் டைம் இல்லைன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 4 பேருக்கு நல்லது நடக்கட்டுமே, நாம் கொடுக்கலாம் நம்ம நேரத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கொடுக்குறவங்க இந்த மாஸ்டர்ஸ், எல்லா கிருஷ்ணகிரி மாஸ்டர்ஸு. அது இல்லாமல் இது ஏதோ பண்ணியிருக்காங்களே, நம்ம அதை போய் பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சி வரவங்க எல்லாருமே சிறந்தவங்க தான், எல்லாருமே சிறந்தவங்க தான். எல்லாருக்குமே கோடி கோடி வணக்கங்கள். ஸோ இந்த மாதிரி எளிமையான தியானத்தை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம பிதாமகா பத்ரி பிரம்மஸ்ரீ பிதாமா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமலா பத்ரிஜி மேடம் அவங்களுக்கும் ஆன்மபூர்வக வணக்கங்கள் சொல்லலாம். அவங்களோட இது இன்ட்ரடக்ஷன் எனக்கு தமிழ் எனக்கும் ஃபுல்லாக தெரியாது, சாரி. இருந்தாலும் அவங்க பல எனக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் தினமும் நான் உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருந்தேன் தினமும். ஸோ எல்லாருக்குமே இருக்கும் சேலஞ்சஸ், விதவிதமான சேலஞ்சஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது என்றைக்கும் நான் வெளிப்படுத்தினதில்லை, உள்ளுக்குள்ளே மட்டும் நிறையா அழுதேன். கடவுள்கிட்ட உட்கார்ந்தா ஒரே ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே வரும், இதை தாங்குகிற சக்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் அழுதுருக்கேன். வெளியே யாருமே நான் அழுதது பார்த்தது கிடையாது, வெளியே வந்து சிரிச்சிட்டே இருப்பேன். ஆனால்
என்னைக்கு பத்ரிஜி என் வாழ்க்கையில் வந்தாங்களோ, எந்தனைக்கு இந்த தியானம் என் வாழ்க்கையில் முதல்ல தியானம் தான் வந்தது, அதுக்கப்புறம் அஞ்சாறு மாதம் கழிச்சு தான் பத்ரிஜியை நான் பார்த்தேன். ஸோ என்னைக்கு தியானத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டேனோ, ஏன் இதை சொல்கிறேன்னா இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டது 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நான் சின்சியராக பண்ணணும், இதில் என்னமோ இருக்குது பார்க்கணும்னு நான் பயிற்சி செஞ்சது 2 வருஷம் கழிச்சு. ஸோ என்றைக்கு நான் பயிற்சி செஞ்ச தொடங்கினேனோ அன்னிலேருந்து என் வாழ்க்கையில் சிரிப்பு தான், ஆனந்தந்தான். ஸோ என்ன மாறிடுச்சு அப்படி? ஏதாவது மாறிடுச்சா? குடும்பம் மாறிடுச்சா? சூழ்நிலைகள் மாறிடுச்சா? என்ன மாறிடுச்சு? எதுவுமே மாறலை, எல்லாமே அதுதான். ஆனால் அப்போது கஷ்டமாக இருந்தது, இப்போது ஆனந்தமாக இருக்கிறது, அதுதான் தியானம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அறிமுகப்படுத்திடுச்சு எனக்கு தியானம். ஸோ அந்த தியானத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி பகிர்ந்து கொள்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பிஎம்சி தமிழ் சேனல் அவங்களும் கிருஷ்ணகிரி பிரமிட் சென்டர் அவங்களும் இணைந்து செய்கிற இந்த நிகழ்ச்சி ஆனந்த வாழ்க்கைக்கு தியானம் அப்படின்ற இந்த தலைப்பில் நான் பேச போகிறேன். இது என்னோட அனுபவம், அதை தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையின் நோக்கம் ஒன்று தான். நம்ம என்ன தான் செஞ்சாலும் சரி, எல்லாரோட வாழ்க்கையின் நோக்கமும் ஒன்றே ஒன்று தான், ஆனந்தமாக வாழணும் இல்லையா? ஸோ பல்லு வளர்க்குறது கூட அதுக்கு தாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கூட பேசணும், அப்போ தான் நம்ம மற்றவங்க கூட பேசினா தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி பேஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா ஆனந்தமாக இருக்கணும். நம்ம அதுக்காக தான் செய்கிறோம் இத்தனை காரியங்களும். இத்தனை காரியங்களும் நம்ம ஏன் செய்கிறோன்னா நம்ம ஆனந்தமாக இருக்கு. இதுதான் நிறைய மகான்கள் வந்து பயிற்சி செஞ்சு நிறைய இந்த மாதிரி உரையாடி அவங்க ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா, எல்லாரும் எதுக்காக வாழ்கிறாங்கன்னா ஆனந்தம், ஆனந்தத்துக்காக தான் வாழ்கிறாங்க. அது மட்டும் நிச்சயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்மளும் அதை தான் தேடிதான் அதை நோக்கி தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஓடுனா கிடைக்காத ஆனந்தம், நில்லு, உட்காரு, கண்ணை மூடு, அமைதியில் தான் இருக்க ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பத்ரிஜி சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய கோயில்களுக்கு ஓடிருக்கோம், நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். பத்து பேருக்கு நல்லது செய்யணும்னு எப்போவுமே நம்ம நினைப்பில் இருக்கோம். யாருமே கெட்டவங்க கிடையாது, எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. இத்தனை இருந்தும் திருப்பி நமக்கு ஏன் அந்த துக்கம் வருதுன்னா, அடிப்படையாக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் மற்றது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ முதல்ல எல்லாத்த விட நமக்கு பேசிக்காக தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். ஆரோக்கியமே மகாபாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லியிருக்காங்க. யாருமே காசு பணம் தான் வெல்த்னு சொல்லவே இல்லை. ஆரோக்கியமாக இருந்தால் போதும்பா, என்ன இருக்கோ இல்லையோ, நீ ஆரோக்கியமாக இருந்தால் போதும், நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம படுற பாடு இருக்கே, என்ன செஞ்சாலும் நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கிறதா? ஏன் கிடைக்கல? ஏன்னா நமக்கு முழுமையான ஆரோக்கியம்னா என்னன்னே தெரியல, தெரியாமலேயே ஆரோக்கியத்தை தேடிட்டு இருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? உடல் நல்லா இருந்தால் ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். உடல் நல்லா இருந்தால் ஆரோக்கியம் கிடையாது, மனம் நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியம். ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது தமிழில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. உலக ஆரோக்கிய அமைப்பு, அது என்னமோ எனக்கு தெரியாது, டபிள்யூஹெச்ஓ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடலாலையும் மனமாலையும் சமூகத்திலையும் மீன் ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஆன்மீக ஆரோக்கியம், 4 வகையான ஆரோக்கியம் இருக்குன்றாங்க. நாம் ஒன்றே கடைப்பிடிக்கலை, ஒன்றே பெறலை, நாளைக்கு எங்கே போகிறது அப்படின்னு நாம் நினச்சிப்போம். ஆனால் இந்த மற்ற 3ம் விட்டுடுங்க, மன ஆரோக்கியத்தை மட்டும் பெற்று பாருங்கள், மற்ற 3 நம்மளை தேடி வரும். அதை விட்டுட்டு சமூகத்தில் நாம் நல்லவங்களாக இருக்கணும், உடலில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், ஆன்மீகமாக நாம் வளரணும்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். அந்த 3 பின்னாடி நாம் ஓடிட்டு இருக்கிறோம், ஒன்றை விட்டுட்டோம், அதுதான் மன ஆரோக்கியம். அந்த மன ஆரோக்கியத்தை நாம் தேடி அதை நாம் கண்டுபிடிச்சிட்டா மற்ற 3 நம்மளை தேடி வரும், அதுதான் தியானம் கொடுக்கறது. தியானம் என்ன கொடுக்கறதுனா மன ஆரோக்கியத்தை கொடுக்கறது. நிறைய டிசீசஸ் பாருங்கள், சைக்கோசோமேட்டிக் இல்லையா? ஸோ மனம் சார்ந்த நோய்கள் எல்லாமே, நீண்டுகால வியாதிகள் எல்லாமே மனம் சார்ந்தது தான்.
பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் ஆச்சு, கிட்னி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுப்பா டென்ஷனுப்பா அதை குறையப்பான்றாங்க. அதை எப்படி குறைக்கிறது? அது அதுக்கு தான் தியானம்ன்றது சொல்யூஷன் கொடுக்கறது. எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கொடுக்கறது தியானம். ஒன்று நம்ம பயிற்சி செஞ்சால் போதும், எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரலாம். ஏன் 100% நாம் அடித்து சொல்கிறோம் அப்படின்னா, தியானம் பண்ணால் மன ஆரோக்கியம் கிடைக்கிறது. மனம் நல்லா இருந்தால் உடல் நல்லா இருக்கும், சமூகத்தில் நல்லவனாக இருப்பேன், 10 பேருக்கு உதவி பண்ணணும் என்ற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப உயர்வாக இருக்கும். ஸோ நமக்காக வாழாமல் 10 பேருக்காக வாழ்கிற தன்மை வந்து நமக்கு மனம் நல்லா இருந்தால் தான் கிடைக்கும். அந்த மன ஆரோக்கியம்ன்றது தேவைன்றதே நமக்கு தெரியல, அது என்ன செஞ்சால் கிடைக்கும்ன்றது தெரியல. அதை தெரியாமல் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் எதுவுமே நம்மளால் முழுமையாக பெற முடியல. ஸோ இதுக்காக தான் நமக்கு குருஜி ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக், யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க. கண்ணை மூட, மூச்சை கவனி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனம்ன்றது மூச்சில் தான் அடங்கியிருக்கு. அந்த மனமை தேடி நம்ம எங்கே ஓட முடியும்? அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அது ஒரு பொருளும் கிடையாது, ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, அது கண்டுபிடிக்கவும் முடியாது, அதை சுத்தமும் செய்ய முடியாது. அது முதல்ல எங்கே இருந்தான்னு கண்டுபிடிச்சா தானே அதை நம்ம சரிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது குருஜி நமக்கு காட்டியிருக்காங்க வழி. உன் மூச்சில் தான் உன் மனம் இருக்குது, மூச்சோடு சேர்ந்து அதுவும் ஓடுது. ஸோ நீ மனத்தை பிடிக்கணும்னா நீ மூச்சை பிடின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஆனாபானசதி தியானம். ஆனாபானசதி தியானம் பண்ணாதான் நம்ம மனம் வந்து நம்ம கையில் இருக்கும். ஏன்னா யாராவது பாருங்களேன், நமக்கு ஒரு சின்ன கவலை, ஒரு பயம், இல்லை ஒரு டென்ஷன் வருதுன்னா உடனே ஃபஸ்ட்டு நடக்கிற அடுத்த ரியாக்ஷன் என்ன? மூச்சு படபடப்பு இல்லையா? ஸோ வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். மனமும் மூச்சு அவ்வளோ நெருக்கமாக அது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அது ஓடிட்டு இருக்கு. அதை நம்ம மறந்துட்டு அதை விட்டுட்டு இந்த மூச்சை வந்து நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? பிறந்த பிறகு தாய் சொல்லி கொடுத்தாங்களா நீ இந்த மாதிரி மூச்சு வாங்குன்னு? இல்லை டாக்டர் நமக்கு டெலிவரி பண்ணாங்களா, இந்த டாக்டர் சொல்லி கொடுத்தாங்களா? யாரும் சொல்லி கொடுத்தாங்க? யாருமே சொல்லி கொடுக்கல. இயற்கையாக தெய்வீகமாக பிறந்ததுலேருந்து நமக்கு அந்த இயற்கை கொடுத்த வரம் சொல்லலாம். பூமி மேலே எடுத்த முதல் அடியே நம்ம மூச்சோட தான் வந்திருக்கோம். அந்த மூச்சை பிடிச்சா போதும், மூச்சை தேடி எங்கேயும் ஓட வேண்டாம், மூச்சை மாற்றி மாற்றி பயிற்சி பண்ண வேண்டாம். அது இயற்கையான பயிற்சி கிடையாது. இயற்கையோடு இணைந்திருங்க, அதை போதும், அது உங்களுக்கு எல்லா இதுவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனந்தமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஆனந்தம்னா என்ன? ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று ஆனந்தம். ரெண்டு வேறு வேறு. மகிழ்ச்சின்றது டெம்பரவரி. இந்த பொருள் நான் இப்போ எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த காருக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதை அச்சீவ் பண்ண உடனே ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறமா அதன் மேலே ஒரு இது போயிடும். அதே மகிழ்ச்சி கடைசி வரைக்கும் இருக்குமா? இருக்காது. திருப்பி இன்னொரு பொருள் மேலே நமக்கு போகுது இல்லையா? அந்த மாதிரி டெம்பரவரியாக இருக்கிறது பேர் மகிழ்ச்சி. ஆனந்தம்னா என்னன்னா, கார் வேணும்னு நினைக்கிறோம், அது வரலைன்னா கூட நம்ம ஆனந்தம், வந்தாலும் ஆனந்தம், அதுதான் ஆனந்தம். எந்த நிலையிலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த நேரத்திலையும் நாம் ஒரே ஆனந்தத்தில் இருந்தால் தான் அதுக்கு பேர் தான் ஆனந்தம். நாம் தியானம் பண்ணுறோம், ஆரோக்கியம் நல்லா ஆகும்னு சொல்கிறோம், எனக்கு ஆரோக்கியம் நல்லா ஆகலைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டால் அதுக்கு பேர் ஆனந்தம் கிடையாது. ஸோ அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கும். இருக்கிறது இருக்கிறது போல் ஆக்செப்ட் பண்ணுறது தான் ஆனந்தம். ஸோ என் புருஷன் இப்படி இருந்தால் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி இருந்தாலும் என் புருஷன் என் புருஷன்தான், அவர் அவராக தான் இருக்கணும். அதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறைய வருஷம் ஆச்சு. தட் வாஸ் மை ப்ராப்ளம். அதுக்கு தான் நான் அதை எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு எது மேலேயும் ஆசை இருக்காது. நிறைய நகை போடணும், நல்ல படவை கட்டணும், வீடு வேணும், இதெல்லாம் ஆசை இல்லை எனக்கு. ஐ வில் பி ஹாப்பி. ஸோ சுற்றி எல்லாருக்கும் எல்லாம் இருந்தாலும் எனக்கு எதுவுமே இல்லைனாலும் எனக்கு அது வந்து பெரிய பாதிப்புன்றது ஏற்படலை. எனக்கு உள்ள அந்த இது வரலை, அதன் மேலே ஆசையோ இல்லை, அது இல்லைன்ற வருத்தமோ எனக்கு வரலை. ஆனால் என் புருஷன்ற விஷயத்தில் மட்டும் ரொம்ப அவர் சின்ன செய்கிற சின்ன சின்ன தவறுகள் கூட பெருசாக்கி, என் புருஷன் இப்படி இருக்கக்கூடாது, யார்கிட்டேயும் ஒரு வார்த்தை
யாரும் அவரை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அவரை நாம் சரிப்படுத்தணும், இது வந்து ஒரு பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அது வந்து நான் எடுத்துகிட்டு எவ்வளோ பலு சுமந்து என்னோடய உடல்நிலை கட்டிடுச்சு இப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தியானத்துக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது, அவங்க அவங்களா வாழணும், நாம் நாமளாக வாழணும், ரெண்டு இலை ஒரே மாதிரி நம்மளால் காட்ட முடியாது, ரெண்டு விரல் ஒரே மாதிரி இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி இருக்கும்போது நீ நினச்ச மாதிரி தான் உன் புருஷன் இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ கரெக்டு. ஸோ அது தப்பு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ பயிற்சி பண்ண வேண்டியது இருந்தது, எவ்வளோ எனர்ஜி வாங்க வேண்டியது இருந்தது, எவ்வளோ ஞானம் பெற வேண்டியது இருந்தது, அதுக்கப்புறம் தானே அது அனுபவமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் நான் வருத்தப்பட்டது தானே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாம் வந்து சம்சாரத்தில் இருந்து அந்த நிலைக்கு போகணும்னா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது, நிறைய ஞானம் தேவைப்படுது, நிறைய பயிற்சி தேவைப்படுது. அதுதான் தியானம் நமக்கு கொடுக்கறது. ஸோ எல்லா நிலையிலையும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் போகிறது தான் வந்து ஆனந்தத்தை கொடுக்கும், இல்லைன்னா நமக்கு துக்கம்தான் ஏற்படும். ஸோ மூணு வகையான ஆனந்தங்கள் இருக்குது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா, விஷயானந்தம், பஜனானந்தம், ஆத்மானந்தம். ஸோ மூணு வகையான ஆனந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயானந்தம் அப்படின்னா என்னென்னா, பொருட்களை மூலமா நமக்கு உடலுக்கு கிடைக்கிற அந்த ஆனந்தம், ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா வர மகிழ்ச்சி, ஒரு பொருள் நமக்கு நினச்சது கிடைச்சா வர அந்த மகிழ்ச்சி, அதன் பேர் தான் ஆனந்தம். அது ஒரு வகையான ஆனந்தம், அது வந்து விஷயானந்தம் சொல்லுவாங்க. விஷயானந்தம்னா உடலுக்கு சார்ந்த ஆனந்தம், உடலோடு நாம் அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சி தான் விஷயானந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஜனானந்தம், பஜனானந்தம்னா மனம் சார்ந்த ஒரு ஆனந்தம். ஒரு நல்ல புத்தகம் படித்தாலோ, ஒரு நல்ல மியூசிக் கேட்டாலோ நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆனந்த நிலைக்கு நாம் போவோம். அது நம்மளை மறந்த ஒரு நிலைக்கு நாம் போவோம். அது வந்து உடல் ஆனந்தத்தை விட, விஷயானந்தத்தை விட சிறந்தது பஜனானந்தம் என்றது, மனம் சார்ந்த ஆனந்தம் என்றது. ஸோ ஒரு நல்ல மியூசிக் கேட்கும்போது, ஒரு நல்ல படம் பார்க்கும்போது நமக்கு பசியும் எடுக்காது, உடலுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணாது. அதுக்கு முன்னே காஃபி கொடுக்கலைன்னா தலைவலி வரும், காஃபி டைம் ஆகிடுச்சி அப்படின்னு நினைப்போம். அதே மேட்னி ஷோக்கு போங்க, காஃபி டைம் ஆனாலும் நமக்கு கேர் இருக்காது. ஏன்னா நமக்கு மைண்டுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது, அப்போ உடலோட ஹாப்பினஸ்ஸு கணக்கிலேயே வராது. அதனால் ஸோ விஷயானந்தத்தை விட பஜனானந்தம் என்றது சிறந்தது. ஸோ பஜனானந்தத்தை விட ஆத்மானந்தம் என்றது மிக சிறந்தது. அந்த ஆத்மானந்தம் ஒரு முறை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டா, ஒரு முறை நம்ம அதை அனுபவத்தில் நம்ம பார்த்துட்டா, அதுக்கப்புறம் மற்ற ஆனந்தங்களை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். அது நிரந்தரமானது. இது எல்லாமே ஒரு சில நேரத்தில் ஒரு அளவுக்கு நமக்கு டெம்பரவரி ரிலாக்ஸேஷன், டெம்பரவரி ரிலீஃப் தான் கொடுக்குமே தவிர, நிரந்தரமாக நமக்கு ஆனந்த நிலைக்கு கொண்டு போகிறது ஆத்மானந்தம் என்றது மட்டும்தான். ஸோ ஆனந்தோ பிரம்மா அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு.